Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தய டீ குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெந்தயம் உணவில் மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்தையும் தான் மேம்படுத்த உதவுகிறது. பலருக்கும் வெந்தயம் உடல் சூட்டை தணிப்பதோடு ஏராளமான மருத்துவ நன்மைகளை அடங்கியுள்ளது. வெந்தயத்தை டீ தயாரித்து குடிக்கவும் செய்யலாம். இந்த வெந்தய டீ எப்படி தயாரிப்பது, வெந்தய டீயை குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் என்பதை இப்போது பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதில் வெந்தயத்தை சிறிது சேர்த்து மூடி வைத்து 3 நிமிடம் கொதிக்க வைத்து இறக்க வேண்டும். பின் அதை வடிகட்டி தேன் சேர்த்து கலந்து சூடாகவோ அல்லது குளிர்ச்சியான நிலையிலோ குடிக்கலாம். இப்போது வெந்தய டீ குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம். மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வயிற்று வலி மற்றும் பிடிப்புகளை சந்திப்பார்கள். இந்த சமயத்தில் வெந்தய டீயை குடித்தால் வலியிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். பூப்படையும் வயதில் உள்ள சிறுமிகள் வெந்தய டீயை குடிப்பது நல்லது. இதனால் மார்பகங்களின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். ஏனெனில் இந்த டீ நீர் தேக்கத்தை தூண்டுவதோடு வளர்ச்சி ஹார்மோன்களையும் ஊக்குவிக்கும். ஒருவர் தினமும் வெந்தய டீயை குடித்து வந்தால் தற்போது நிறைய பேர் சந்திக்கும் சர்க்கரை நோய் மற்றும் டைப் 2 சர்க்கரை நோயின் தாக்கத்தை தடுக்கலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளதா, அதை தவிர்க்க தினமும் வெந்தய டீ குடியுங்கள். இதனால் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதோடு இரத்த சர்க்கரை அளவும் குறையும். வெந்தய டீ மிகச் சிறந்த மலமிளக்கியாக செயல்படும். ஆகவே மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நினைப்பவர்கள் தினமும் ஒரு டம்ளர் வெந்தய டீயை குடியுங்கள். வெந்தய டீ உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைப்பதோடு அடிக்கடி பசி ஏற்படுவதையும் தடுத்து உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.